பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். இங்க கொஞ்சம் லேடிஸ்லாம் கொஞ்சம் தயவு செய்து இங்க உள்ள ஃப்ரண்ட்ல வந்துருங்க. லேடிஸ்லாம் உள்ள வந்துருங்க. தயவு செய்து உள்ள வந்துருங்க. ப்ரோ மணிப் கேட்டு ப்ரோ, நான் மணிப் கேட்டு ப்ரோ. புதிங்க வெயிட் பண்ணுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ நான் உள்ள சொல்ல எப்படி ப்ரோ உள்ளே போடுவா? உங்களுக்காக தானே வந்துடுற சொல்லுங்க. நீங்களும் எப்படி பண்ண அப்படி சொல்லுங்க. ஆ இன்னும் லைசன்ஸ் கிடையில ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. லைசன்ஸ் கிடையில. லைசன்ஸ் கிடைச்சா உடம்பு லைசன்ஸ் இல்லை. நான் அதான் மேனேஜர் பேசுறேன். லைசன்ஸ் கொஞ்சம் பேசுறீங்க. வெயிட் பண்ணுங்க. ப்ரோ இப்படி ஒரு ஆளை போட்டு சாவடிச்சு அது கண்ணாடி கால கண்ணீர் தான் தெரியும் போல இருக்கு. இவ்வளவு செய்யணும்னு அவசியம் இல்ல. ஆடியோ லான்ச்லயே அளவு விட்டாங்க. இப்ப படத்துலயும் ரிலீஸ் ஆகாம அளவு விட போறாங்க. என்னன்னு தெரியல. ஆல்ரெடி நேத்திக்கே கடைசி டைம்ல சொன்னதே தப்பு. ஓகேன்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி காலையில வந்து இப்ப ஒரு இத்தனை பேருக்கு தியேட்டர் ஆல்ரெடி ஒரு கெட்ட பேரு தான். இன்னைக்கு யாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து டிக்கெட் புக் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை தான். சாயங்காலம் சொன்னதுக்கே எல்லாம் அழுதுட்டாங்க. இது இன்னைக்கு வந்து போய் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கூட தெரியாது. தேவையில்லாம ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான். செய்யணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்தால காலிலேருந்து வெயிட் பண்ண போறோம். 4 மணிக்கு வந்து போகிறோம் நாங்கள். சரிங்களா? 3:30 வந்தோம். காலிலேருந்து வெயிட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு ஷோ எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. தொகுறாரு பார்த்தீங்களா பாடி கார்டு? அவர் 6 மணிக்கு ஷோனார். இன்னும் உள்ள விடவே இல்லை. ப்ரோ 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 ரிவ்யூ வந்துச்சு. நான் படாங்கதா அங்கே காட்டு இங்க காட்டி படம் போறாங்க. தல படம் போறாங்க தலைவா. நான் 2.5 மணி வெயிட் பண்றது வரதுக்கு சரியா? குத்தி 3 டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன் நானு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் 3 மணி வச்சு வச்சான். அடுத்த நைட் 10 மணிக்கு கமலத்தில் புக் பண்ணி வச்சிருக்கான். அடுத்த ரோனில ஒன்னொரு தொட்டாக்கு போறோம். படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணலன்னா போராட்டம் தானா? கன்ஃபார்மா போராட்டம் தானா? கன்ஃபார்மா போராட்டம் தானா? அண்ணா தேக்கும் எஸ்டிஆருக்கும் கிளாஸ் இருந்தாங்க ப்ரோ. இன்னும் விடவே இல்லை. இதுதான் ப்ரோ எங்களுக்கு தீபாவளி கொண்டாடி ஆகணும். நாங்க கஷ்டமா இருக்குது பேசணுமா? இவ்வளவு கஷ்டமா இருக்குது. கரெக்டா பிளான் பண்ணி விடணும். இவங்க படம் மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது. தெரிஞ்சே இது பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா என்ன இது ஒண்ணுமே தெரியல. ப்ரோ இப்போ ஒரு 8-10 மணிக்கு வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. சப்போஸ் படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பார்ப்போம். அப்படி இல்லை போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டு வந்து பார்ப்போம் ப்ரோ. எந்த ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா எஸ்டிஆரை பார்க்க முடியாமல் போச்சுன்னு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக போகலான்னு வந்தால் இதையும் பண்ணிட்டானுங்க. மந்த் எண்ட்லேயே லீவ் போட்டு வந்து வேலை செய்யறது. லீவ் போட்டு என் தலைவனோட ஒரு பிரச்சனையை தாங்க முடியாமல் அந்த வானமே அழுவ ஆரம்பிச்சிச்சு. பார்த்துக்கலாம் இதான் தலைவனோட. அதே தலைவனுக்காக மழையே அழுவோம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கண்டிப்பாக என்ன பண்ணாலும் என் தலைவன் தலைவன் தான். அவனுக்காக எப்போ மேலே வர முடியும்? இப்படியே கீழே இருந்தால் கீழே தான் போகும். எல்லாம் தடையும் வச்சுப்பாரு. எத்தனை நியூஸ் நிற்குது? பார்த்த படம் ரிலீஸ் ஆகும். நான் 2 பேர் நிற்பீங்களா? எல்லாம் தடையிலும் ஆள் நிற்கிறாங்க ப்ரோ. அதான் ப்ரோ எஸ்டிஆர். நான் ஒரு 2 தியேட்டர் தாண்டி இங்கே வந்துட்டேன். கங்காவில் முடிஞ்சிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே என்ன ஷோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கேட்டால் லைசன்ஸ் இல்லைன்றாங்க. நேற்று வரையுமா லைசன்ஸில் ப்ராப்ளம் தெரியல. எதுவுமே புரிய மாட்டேங்குது. ரிலீஸ் தள்ளி போனாலும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அவருக்காக தான் இருப்போம் பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் எப்போது அது கரெக்டான இருக்குது. ஒருத்தனுக்கு கஷ்டம் தரலாம். கஷ்டமாகவே வாழக்கூடாது அவர். அவருக்காக அவர் வரணும்ல. அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அவருக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போங்க. ஸோ நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான். ஸோ எதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு நாள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிறதுனே தெரிலண்ணா. 5 மணிக்குண்ணா எப்படியே இப்போ சொன்னாண்ணா செலப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்ததுண்ணா. திடீர்னு பார்த்தா 1/2 hour ஆகணும் நாங்கள். சரி 10 நிமிஷம் நாங்கள் பார்த்தா ரிலீஸே பண்ணல. என்னன்னே ஒன்றும் புரியல. ஏதோ கேடிஎம் வரல அப்படி இப்படின்றாங்க. அண்ணன் படத்துக்கு எந்த படத்துக்குண்ணா தள்ளி போல சொல்லுங்கள். எல்லா படமும் அப்படி தான் இருக்குது. அண்ணன் அழுதா தெரியுமா? அதுக்கு பதில் சொல்லி தான் மாநாடு வந்துக்குதுண்ணா. 5 மணிக்கு வரல யாருமே. நைட்லேருந்துக்கிறாங்க இங்கே. நைட்லேருந்துக்கிறாங்க எல்லாருமே. அவர் அழ வேணாம் இது பண்ண வேணாம். அவரை ஸ்க்ரீனில் பார்த்தா எங்களுக்கு அது போதும். 4 மணிலேருந்து வெயிட் பண்ணுறேண்ணா. ஆக்சுவலாக இந்த டாட்டர் டிக்கெட் எடுக்கலண்ணா. கங்கா தேட்டர்லேருந்து வரேன். அங்கே 4 மணிக்கு சொல்லிட்டாங்க. பார்த்தா இங்கே 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒருத்தன் ஒரு மாதிரும் இல்லை. எஸ்டிஆரோட கண்ணீர் ப்ரோ. அது எஸ்டிஆரோட கண்ணீர் ப்ரோ. கண்ணீர் ப்ரோ. அது பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ்.